எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டருக்கு வேர்த்தே போச்சு. ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணா சந்தோஷமா பேசணும். அவருக்கு வந்து சந்தானத்தை கொஞ்சம் இப்படி பாருங்க இப்படி பாருங்கன்னு கெஞ்சி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. சாரி மனோஜ், ஆக்சுவலா இல்ல எல்லாருமே என்னன்னா, சந்தான படம் அப்படின்னாலே ஒரு காமெடி எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு பிராண்டா நம்ம கிரியேட் பண்ணதுனால எந்த படமா இருந்தாலுமே காமெடி காமெடின்னு கதை ரத்னகுமாரும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. பட் மனோஜ் சொன்ன மாதிரி இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன மாத்தினாங்க. அதான் என்னன்னா எனக்கு காமெடி பண்ண வேணாம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். உண்மையே சொல்ல காமெடி இருக்கும் படத்துல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, புகழ் வந்துட்டு இப்பதான் யாரும் ஒண்ணுக்கு பெஞ்சிருக்காங்க சூடா இருக்கு அப்படின்னா, அதுக்கு நான் பதில் ஏதாச்சும் ஒரு கவுண்டர் சொல்லலாம். அங்க வந்து ஸ்டாப் பண்ணுவார் மனோஜ் சார், சார் சார் பிளீஸ் சார் சார் வேண்டாம் சார், அந்த படம் இல்ல சார், அந்த படம் இல்ல சார். இல்லைங்க, அவர் புகழ் பேசியிருக்கா, நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னா, இல்ல சார் நீங்க பேச வேண்டாம் சார், நீங்க பேச வேண்டாம் சார், நீங்க உங்க மூட்லயே அப்படியே சீரியஸா இருங்க சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா மனோஜோடைய மேக்கிங் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, டயலாக் எல்லாம் பார்த்து நாங்க ரிஹர்சல் பண்றோம்ல, அதை ஷூட் பண்ணுவாரு. நாங்கள் அப்புறம் நடிக்கிறோம், அதை ஷூட் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா இதில் நீங்கள் நடிச்சிட்டீங்க அப்படின்னு, நடிச்சா தானே சார் நடிப்பு அப்படின்னு மனோஜ் கேட்டால, இல்லை நீங்கள் நடிக்கவே கூடாது, நீங்கள் சும்மா ரிகர்சல் பாருங்கன்னா அது அது அதெல்லாம் ஷூட் பண்ணுவார். அதே மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை எடுக்காமல் இந்த கை ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துன்னு இருப்பார். போய் மானிட்டரில் பார்த்தா வெறும் வரலுங்க தான் தெரியும், மூஞ்சே தெரியாது. அப்புறமா எதனா கையில் எழுதுகிற ஆக்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா, கை ஆக்ஷன் எழுதிட்டு இருந்தா அதை எடுக்காமல் அப்போ கண் எடுத்துன்னு இருப்பார். அப்போ நம்ம சார் கை தானே சொல்லிட்டு கேஷுவலாக எழுதிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மனோஜ் எடுத்தது இது ஒரு புது முயற்சி தான். அப்புறம் என்னென்னா, ஒரு ரீமேக் படம் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இப்போ இருக்க காலகட்டத்தில். ஏன்னா அப்போல்லாம் ரீமேக் படம் எடுத்தால் அந்த படத்தை இந்த நடிகர் தமிழ் நடித்ததுக்கு அப்புறமா ஜனங்க எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பேன் இண்டியா கான்செப்ட் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலுமே, ஏன் மார்வல் ஸ்டுடியோ அவெஞ்சர்ஸ் படமாக இருந்தால் கூட தமிழ் டப் பண்ணிடுறாங்க. ஸோ என்னென்னா, எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் அதில் டப்பும் வந்துடுது தமிழில். ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை நம்ம எவ்வளோ எடுத்து மக்களை வந்து உள்ளே கொண்டு வர போன்ற ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதில் மனோஜ் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து தெலுங்கு படம் பார்த்தவங்களுக்கும் சரி, இல்லை பார்க்காதவங்களுக்கும் சரி, இது ஒரு புது படமாக இருக்கும். ஒரு எமோஷனல் இருக்கு, ஒரு காமெடியும் இருக்கு. ஆனால் காமெடி இப்போ பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு ஒரு டார்க் ஹியூமர் தான் சொல்ல முடியும், அந்த அளவுல இருக்கு. பட் இட்ஸ் அ வெரி என்ன சொல்ல, ஒரு ஃபீலிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஆனால் அதுக்காக ரொம்ப அப்படியே நெஞ்ச போட்டு இது சொல்ல, நெஞ்ச நக்கிற அளவுக்கு அப்படி இருக்காது. ஒரு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கராஜா சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா மனோஜ் யுவன் சாரோட உட்காந்து மியூசிக்கல் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அது வேற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கூட இந்த லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தது இந்த ஒரு சாங் வெர்ஷன் வந்து இப்போ தான் நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ரிப்பியாக இருந்துச்சு மியூசிக்காக தான் நான் சொன்னேன். இப்போ ட்ரிப்பியாக ஒரு மியூசிக் போட்டாலே அந்த படத்தில் ஒரு இம்பாக்ட் வந்துடுது, ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ யுவன் சங்கராஜா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த படத்தினுடைய கேமராமேன் சார் சரவணன், அதுக்கப்புறமா செகண்ட் ஷெட்யூல் அப்போ வந்துட்டு தேனி ஈஸ்வர் சார் ஒர்க் பண்ணாங்க அவங்க. அப்புறமா எடிட்டர் அஜய் சார் நல்லா எடிட்டிங் பண்ணிக்காங்க. அவர் சொன்னார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 1 இயர் கிட்ட எடிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், ஒரே படம் தான், ஆனால் 1 இயர் மாறி மாற்றி 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 இது கொஞ்சம் அப்படி இருக்கு, இது கொஞ்சம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம சாம், ஸோ அவரு, அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ். ஸோ எல்லாமே டெக்னிக்கலா டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம் வந்துட்டு இப்படிதான் வரணும் அப்படின்னு ஒரு பயங்கரமா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் ஆதி, படத்தில் ஆதிரா பேர், அவங்க பேரும் ஆதிரான்னு இருக்கு, ரியா. ஸோ ரியா வந்துட்டு அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அதான் இப்போ டைரக்டர் சொன்ன மாதிரி, ஆதிரா சாரி நம்ம ரியா சொன்ன மாதிரி, அவங்க சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் டைரக்டர் ஷூட் பண்ணிட்டு அப்புறமா உங்கள் மாண்டேஜ் முடிஞ்சிச்சு போயிடுங்க சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு. நான் நடிக்கவே இல்லையே நடிக்கவே இல்லையேன்னு அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் புகழ் சபாபதியில் எங்களுக்கு சரியான காம்பினேஷன் அமையல, இதில் த்ரோ அவுட் கேரக்டர் தான், ஆனால் இதில் காமெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் மனோஜ் மறுபடியும். திருப்பியும் புகழ் அப்படியே டல் ஆகிட்டாங்க, என்னென்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. இல்லை இது ஒரு ஃபிலிம், இதுக்கு ஒரு மூடு இருக்குது, இதில் என்ன பண்ண முடியும் பார்த்துட்டு பண்ணலான்ட்டு அங்கங்கே இப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் ஐடி கார்டு கேட்ட மாதிரி ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ட்ராவல் இருக்குது, அது நல்லாவே ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவர் புகழ் இல்லாமல் இதில் கின்ஸ்லி இருக்காங்க, முனிஷ்காந்த் இருக்காரு. ஸோ அப்புறம் நம்ம ஒரு எஸ்ஏ கேரக்டர் பண்ணாங்க சார் ராமதாஸ் ஐயா இருக்காங்க. ஸோ அவங்க புகழ் காம்பினேஷன்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் இதில் ஒரு
வில்லன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இன்ஸ்பெக்டர் மதன் சார் தான் சொல்லணும். ஸோ பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அந்த அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பிடிக்கிற புடியிலேயே நம்ம கழுத்து வலிக்கும், அந்த மாதிரி தான் பிடிப்பாரு. ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி. அப்போ இந்த படம் முடிச்சுட்டு வந்தீங்க நீங்கள், கர்ணன் முடிச்சுட்டு வந்தாரு. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸ்லேயே தான் இருந்தார். அது நல்லா அந்த கேரக்டர் சூப்பராக சூட் ஆயிருக்கு. அப்புறமா ஆதிரா மேடம் ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் அவங்களுக்கு. அநாத பணங்கள்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதில் அவங்க கொஞ்சம் அப்படியே ஸ்மோக்லாம் பண்ணிட்டு படமாக பார்க்கும்போது வேற ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க பயங்கரமாக. ஸோ இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அஸ்டன்ட் அட்டர் டீம், கோ டேரக்டர் ரமேஷ் அண்ட் அருண் அந்த எல்லா டீமுக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதான் திரும்ப திரும்ப ஏதாவது சொன்னீங்களா, என் மைண்ட் வாய்ஸ் மாதிரி தான் கேட்டுச்சு. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல படம். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த படம் பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு மனோஜ் வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு குதிரை பண்ணணும்னா நான் சொன்னேன் எதுக்கு இங்கே குதிரைலாம் எனக்கு பழக்கமே இல்லையா, இல்லை ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும். அப்புறம் ட்ரெயின் மேலே ஃபைட்டு நான் சொன்னேன் டாம் குரூஸ் வச்சு எடுக்கிறதுலாம் சந்தானத்தை வச்சு எடுத்துன்னு இருக்கீங்க இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கும் கிளைமேக்ஸ்க்கு நாங்கள் ஸோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த டோட்டல் குரூ நான் பேரெல்லாம் விட்டு போயிருப்பேன். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் இந்த நேரத்திலுடைய ரசிகர் மன்றம் குமரவேல் அண்ட் ரமேஷ் பிரபா எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ காமெடி படம் பயங்கர காமெடியா இருக்கும், புகழ் சந்தன் அப்படின்லாம் நினைச்சு பார்க்காம இது ஒரு படம். இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க, பயங்கரமா எங்கேஜ் பண்ணும் இந்த ஃபிலிம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். மீடியா நண்பர்கள் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த படத்துலயும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும். என்னோட மனமார்ந்த நன்றி உங்க எல்லாரும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த பி ஆர் சுரேஷ் சந்திரா சார், ஷாம் அந்த பரத் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. தேங்க்ஸ். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேட்கணும், ஆனால் அதுக்கப்புறம் மனோஜ் அவர்களும் சில விஷயம் ஆட் பண்ணுன்னு அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருப்பது. அதாவது ஏஜென்ட் படம் அப்படின்னு வரும்போது நிறைய படங்கள் இருக்குண்ணா, விஸ்வரூபத்துல இருந்து பீஸ்ல இருந்து இப்போ விக்ரம்ல இருந்து எல்லாமே ஏஜென்ட் மூவி தான். அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாயிர ஏஜென்ட் அவங்கல இருந்து எவ்வளோ மாறுபட்டு இருப்பாரு? அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாசான ஏஜென்ட்டு, இவன் அந்த அளவுக்கு மாஸ் இல்லை, இவன் கொஞ்சம் தமாசான ஏஜென்ட் தான். அது அந்த தமாசான ஒரு ஏஜென்ட் ஒரு ஒரு பயங்கரமான விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டா இருக்கும். ஓகே, அடுத்ததா மனோஜ் சொல்லும் போது கூட சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து உங்களை மாத்தி காட்டணும்னு நினைச்சேன், அதுக்கு முன்னாடி ரத்னகுமார் முந்திக்கிட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைமென்ஷன் மாறணும் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய இயக்குநர்கள் தெரியும், ஏன் ஒரு படம் பண்ண புது இயக்குநர்கள் கூட மட்டுமே ஒர்க் பண்ணிருக்கீங்க? இல்ல அவங்க இப்ப இருக்க கதையில வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி என்ன காமிக்கணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றது வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இது யூஸ்வலா இது வேண்டாம், இது நம்ம பண்ணிட்டோம், இந்த மாதிரி இல்லாம இப்படி இருக்கணும் அப்படின்னு போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால சரி ஓகே நம்மளும் அது ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது. இந்த பேன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் புதுசாக வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஆர்டிஸ்ட்டுமே நிறைய படத்துல இப்போ வந்துட்டு பாலிவுட்ல இருக்கிறவங்க, தெலுங்கு ஆர்டிஸ்ட், மலையாளத்தில் இருக்கக்கூடியவங்க முதல்ல அந்த மலையாளம்ல இருந்து இவர் வராரு அப்படின்றத தாண்டி இப்போ அவர் பேரை டைரக்டா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய இடத்துல இருந்து இங்க வராங்க, இங்கிருந்து நிறைய பேர் போறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு அடிச்சா சந்தானம் அவர்கள் போவாரா, அதை பத்தி கொஞ்சம்? ஆமா நிச்சயமா கண்டிப்பா போகலாம். ஏன் இங்கிருந்தே நம்ம படம் பண்ணி அது பேன் இண்டியா ஃபிலிமாவே ஆக்கலாம். இப்போ இந்த படமே ஒரு ஒரு நியூ அந்த ஒரு ரீமேக்குமே இல்லாமல் இருந்தால் இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அப்படிதானே ஓப்பன் அப்பா இருக்கு மார்க்கெட்டு, நம்ம இங்கிருந்தே கூட பண்ணலாம், அங்கே போகணுன்ற அவசியம் கூட தேவை. ஓகே, முதல்ல வந்துட்டு கதை அப்படின்றது அந்த கதாநாயகன் முதல் பிடிக்கணும் அப்படின்வாங்க, ஆனால் இப்போ நடிச்சதுக்கு அப்புறமா மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்கணும். முக்கியமாக வந்துட்டு மக்கள் பயங்கர நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஓடிடி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா எல்லா விதமான கண்டென்ட்டும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, உலக சினிமா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அந்த கண்டென்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல மக்கள் அப்பத்துல இருந்து புத்திசாலியா தான் இருக்காங்க, இப்பதான் கிடையாது. அப்பத்துல இருந்தே நல்ல படம் மட்டும் தான் ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு, எல்லா படமும் ஹிட் ஆகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் இப்பவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல கண்டென்ட் புதுசா யோசிச்சு கரெக்டா பண்ணா அதை ஹிட் பண்ணுவாங்க, கொஞ்சம் மாவு அரைச்சா அவ்வளவுதான். இப்போ அப்ப வந்து லைட்டா துப்புனாங்க, இப்ப ரொம்ப மீடியா இருக்கிறதுனால பயங்கரமா எங்க போனாலும் துப்புறாங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த கிரிட்டிக்ஸை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் தான் இன்னைக்கு கிரிட்டிக்ஸாக இருந்தாங்க, இன்றைக்கி மொபைல் ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே கிரிட்டிக்ஸாக இருக்கிறாங்க, படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ டைப் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இல்லை அது நீங்கள் கரெக்டாக உழைச்சி கஷ்டப்பட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிட்டிக்ஸ் நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஓபி அடிச்சோ இல்லை மாவு அரைச்சிருந்தா அதை நீங்கள் உள்வாங்கி கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் கிரிட்டிக்ஸ்ன்றது அது அவங்களுடைய இது, அதை நம்ம எதுவுமே சொல்ல தேவை. இப்போ எனக்கு இந்த காஸ்டியூம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது ஓகே, எனக்கு பிடிக்காம மற்றவங்களா போட்டு வந்து அது ஒருத்தவங்க நல்லா சொன்னாங்கன்னா அதை நான் அதையே தான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால நமக்கு பிடிச்சி நல்லா பண்ணிட்டோமா அடுத்த கிரிட்டிக்ஸ் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அது அவங்க பண்றது அவங்க பண்ணிட்டு போட்டோம் அவ்வளவுதான். ஓகே, அண்ட் சந்தானம் அவர்களுடைய குழந்தையான ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? குழந்தை கொஞ்சம் லீவ் கொடுத்துருக்கேன், ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ரொடியூஸ் பண்றது தான்.
அது வந்து இப்ப ஆக்சுவலா டைரக்டரா அவர் பரவாயில்ல, இப்ப வேர்த்தது காரணமே அவர் ப்ரொடியூசரும் கூட. அதனாலதான் சோ அதனால ப்ரொடியூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இப்ப இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். இப்ப நான் நிறைய படங்கள் கமிட் ஆகி அடுத்தடுத்து டேட் இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ. அடுத்ததா படத்தோட இயக்குனர்